தெய்வ பயம் இல்ல. இது கடைசி காலம் பாத்தீங்களா? தெய்வ பயமும் இல்ல, தெய்வ பக்தியும் இல்ல. இந்த ரெண்டுமே கடைசி காலத்துல ரொம்ப குறையுது. தெய்வ பயங்கிறது சுத்தமா இல்ல. ஆண்டுடைய சமூகத்துல எப்படி இருக்கணுங்கிறதே அநேகருக்கு தெரியல. தெய்வ பயமும் இல்ல, தெய்வ பக்தியும் இல்ல. ஒரு இடத்துல சொல்றான் ஒரு மனுஷன், நீ ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டதுக்கு பதில் என்ன சொன்னான்? அப்புறம் என்ன சொல்றான்? அப்ரஹாம் ஈசாக்கா, இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்று அறிந்து நான் இப்படி சொன்னேன். அப்போ சில இடங்களில் சில சபைகளில் தெய்வ பயம் இல்லை, தெய்வ பக்தி இல்லை, பக்தியின் வேஷம் இருக்கு. சீக்கிரம் ஆதி ஆமா இதுவே 20:11. அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொண்டு போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். பாத்தீங்களா, எவ்வளவு கரெக்டா சொல்றான். ஓப்பனா பிரச்சனை என்னங்கிற போது சொல்லிட்டான், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை. ஆதியாகமும் 20:11. தீமோத்தேயுல வாசிங்க, தேவபக்தியின் வேஷம் இருக்கு, அதன் பலன் இல்லை, அதை மறுதளிக்கிறாங்க. ரெண்டு தீமோத்தேயு 3:5. அப்போ வேஷம் இருக்கு, பக்தி இல்லை, பலன் இல்லை. தேவபக்தியின் வேஷத்தை தெரிப்பார்கள். இப்போ தெய்வ பயமும் இல்லை, தெய்வ பக்தியும் இல்லை. இப்போ அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு தெய்வ பயம் நம்முடைய ஜனங்களுக்குள்ளே எவ்வளோ பேருக்குல இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெய்வ பயம் இருந்தா அதனுடைய எஃபெக்ட் எப்படின்னா, யோசிப்பு தான் அதனுடைய அடையாளம். வாய்ப்பு கையை பிடிச்சி இழுத்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், பாவம் செய்ய மாட்டான். நமக்கு இவ்வளோ சத்தியம் தெரியுது, இவ்வளோ உபதேசம் தெரியுது, எவ்வளோ சண்டை போடுறோம் பாருங்க, யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறோம் பாருங்க, எவ்வளோ மாமிசீகத்துக்கு இடம் கொடுக்குறோம் பாருங்க, எவ்வளோ பொய் சொல்கிறோம் பாருங்க. தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இல்லாதனால தான் அவன் ஆபிரகாமுடைய மனைவியை நினைச்சிட்டு போறான், கூட்டு போறான். அந்த லெவலுக்கு தரம் குறைஞ்சிட்டே போகுது. அதே போல பக்தி, பக்தின்னு சொன்னா உலகத்தால் கரைபடாததான் என்னது பக்தி? நம்ம ஆளுங்க உலகத்தில் கரைபடாமலாம் இருக்காங்க. ஏசு சொல்ற, நான் இந்த உலகத்தான் அல்ல, நீங்கள் உலகத்தார் அல்ல. நீங்கள் உலகத்தாராய் அல்லாதனால் உலகம் உங்களை என்ன செய்யும்? பகைக்கும். நீங்க உலகத்தாரா இருந்தா உலகம் உங்களை என்ன செய்யும்? சிநேகிக்கும். ரொம்ப தெளிவா கத்தர் பேசுற. அதனால நம்ம ஜோமுன்னு நம்முடைய சபைக்குள்ள தெய்வ பயம் அற்று போயிடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது. தெய்வ பயம் இல்லாம போயிடக்கூடாது. மனுஷ பயம் இருக்கு, தேவனுடைய பயம் இருக்கு. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கன்னியை பருவிக்கும். அப்ப நம்ம தேவனுக்கு பயப்படணும். காக்கும் காண்கிறார், கேட்கிறார். தேவனுக்கு பயந்த நான் இந்த பொல்லாப்பை செய்வது எப்படி? யோசிப்ப அந்த பெண்கிட்ட சொல்ற வார்த்தையை மட்டும் வாசிங்க. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தெய்வ பயம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனா ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா மனுஷ பயமும் குறைஞ்சிருச்சு. முந்தி புருஷனுக்கு பயப்படுவாங்க, பெற்றோருக்கு பயப்படுவாங்க, ஊழியக்காரங்களுக்கு பயப்படுவாங்க. இப்ப அதுவும் நெஞ்சிருச்சே குறைஞ்சிருச்சு. யார்ட்டையா போய் ஏதாவது சொன்னா, ஆ சொல்லு பாப்போம், அப்படி என்ன, இது என்ன, அது என்ன அப்படின்னு கேக்குறான். இப்ப என்ன பண்ணிடுவாங்க? இப்ப பாருங்க, போன நேத்தா முந்தானதா அந்த இன்ஜினியரிங் கல்லூரி பிரின்சிபலே நெஞ்சிட்டான். அப்போ வாத்தியாரை பற்றி அவனுக்கு என்ன இல்லை, பயமே கிடையாது, துணிஞ்சு போகிறான். இப்போ நீ இந்த 3 பேர் வெளியே வந்துடுவான்னு நினைக்கிறீங்க? இன்னும் 14 வருஷம் எங்கே இருக்கணும்?
என்னதான் கோர்ட்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் ஜெயிக்க முடியாது, ஏன்னா அங்கேயே பிடிச்சி அப்பவே எரிஞ்சாச்சு. தப்பி இப்பி போனா அவன் இவன் சொல்லலாம், அங்கேயே பிடிச்சிட்டாங்க, அங்கேயே ஹேண்டில் பண்ணிட்டாங்க. 14 இயர்ஸ், இப்ப எத்தனை வயசு இருக்கும், 20 வயசு இருக்குமா, 20, 34 வயசு வரைக்கும் எங்க இருக்கணும், ஜெயில இருப்பான். இதுக்கு பிறகு இவர் வந்து என்னத்தை சாதிச்சிருப்பான், உலகத்துல பாதி வயசு நெஞ்சிருச்சே முடிஞ்சு போயிரு. தெய்வ பயம், அந்த மனுஷ பயம் கூட இல்லை. முந்தெல்லாம் டீச்சர்னா அதுனா மாதா பிதா குரு, இப்ப டீச்சர்னா போயான்னு போயிட்டே இருப்பான். குட்டி பிள்ளைகளுக்கு அந்த பயம் எல்லாம் நெஞ்சிருச்சு போயிடுச்சு, பயங்களுக்கு போயிடுச்சு, மதிப்பு போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு. இன்னைக்கு கண்டிஷன் அவ்வளவு ஒஸ்டா போயிடுச்சு. நம்மளே ஆராதனையில் பாருங்க, எல்லாரும் ஆவில் நிரம்பும் போது பாதி குரூப்பு அது தெய்வ பயம் இருந்தா எல்லாரும் நினைச்சுவோம் ஆராதிக்கும். அந்த ஹாலுக்குள்ள வரும்போது, சர்ச்சுக்குள்ள வரும்போது, ஆபீஸ்க்குள்ள போகும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மரியாதை என்ன செய்யுது இருக்கு. வீடுகள்லாம் அதனால தான் அந்த காலத்தில் வீடு கட்ட தெரியாம அவங்க 4 அடியில் நில வைக்கல, வீடுலாம் அவனுக்கு கட்ட தெரியும். என்ன வரணும், உள்ள வரும்போது குனிஞ்சு வரணும், சாப்பிடும் போது கூட எப்படி எப்படித்தான் சாப்பிடணுமாங்க, குனிஞ்சுதான். அதான் பிளேட்டை கீழே வச்சு சாப்பிட சொல்றோம், இப்ப நம்மளால இங்கே வச்சுக்கிறான், அது ரொம்ப ஸ்டைல் ஆயிடுச்சு. ஏன் பிளேட்டை கீழே வச்சு சாப்பிட சொன்னாங்கன்னா என்ன செய்யணும், அது மாதிரி தொடப்பத்தை வச்சு என்ன செய்வாங்க, குனிஞ்சு போயிருக்குமாங்க. இப்ப குனிஞ்சு இல்லை, நின்றுகிட்டே மாப்பு போட்டு போயிட்டே இருக்கல. எல்லாமே இப்ப என்னது ட்ரிப் ஆயிடுச்சு. மனுஷ பயமும் இல்லை, இப்ப தெய்வ பயமும் இல்லை. இப்ப நம்ம நிலவரம் இப்படியே போனா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறீங்க. அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி லூக்கால என்ன சொல்றான், அவன் தன்னை பத்தி அறிக்கைடுறான். லூக்கா 17:18 தேவனுக்கு பயப்படாதவன், அடுத்து யாரு, மனுஷனை மதியாதவன். இப்படி ஒரு ஆள், அவனுக்கு தெய்வ பயம் இல்லை, மனுஷன் ஒருத்தனையும் மதிக்க மாட்டான். இப்படித்தான் இப்ப இப்ப ட்ரெண்ட் இப்படித்தான் இருக்கு, இப்படித்தான் இருக்கு. அம்மா அப்பாவெல்லாம் மதிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆரம்ப காலங்களில் சின்ன பிள்ளைகள்ல அப்பாவை நீ வா போன் பேசுனா பிள்ளை பெற்றோருக்கு சந்தோஷமா இருக்கும், என் பிள்ளை என்ன செஞ்சுட்டான் இனிய பேசுறான்னு. 15 வயசுல வந்துட்டு நீன் பேசுனா கோவம் வந்துருது இவருக்கு, என்ன மரியாதை அவன் பேசுறான்னு. நம்ம அப்படித்தான் நெஞ்சிருக்கோம், தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் வளர்த்துருக்கோம். அப்பமே நீங்க வாங்க அந்த மரியாதையெல்லாம் நம்ம என்ன செய்யலை, சொல்லி கொடுக்கல. நம்ம இப்பவுமே சண்டை போடுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் விடாத கேள்வி கேளு அப்படி இப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது கடைசியில் யார் பக்கம் வரும் சொல்லுங்க, நம்ம பக்கம் தான் வரும். அவன் மற்றவங்களெல்லாம் ஆட்ட மாட்டை கடிச்சிட்டு கடைசியில் எங்க கடிச்சு வருவான், மனுஷன் கடிக்கத்தான் வருவான். நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், சென்னையில் ஒரு சிசு அவங்க பையனை பாக்கெட்ல பண்ணிக்கிட்டு, தேவனுக்கும் பயப்படுறதில்லை மனுஷனுக்கும் பயப்படுறதில்லைன்னா நம்ம எங்க போறது, யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்கள்ட்ட ட்ரெண்ட் தெய்வ சமூகத்தை குறித்து பயம் இல்லை. ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய சபையில் உள்ள எல்லாருக்கும் தெய்வ பயத்தை கற்று தரணும். தெய்வ பயம், தெய்வ பக்தி நமக்கு இந்த நாட்களில் வேணும். இப்படியும் நம்ம போயிடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு வேணும், நம்முடைய சந்ததிகளுக்கு வேணும், நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு வேணும், நமக்கு வேணும். கத்திருந்த நாட்களில் சபை முழுவதையும் தெய்வ பயத்தினாலும் தெய்வ பக்தியினாலும் நிறைக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். தெய்வ பயம் உள்ளவர்களாய் மாற்றுங்க, தெய்வ பக்தி உள்ளவர்களாய் மாற்றும். அன்றுவரே தேவனுக்கும் பயப்படாமல் மனுஷனையும் தேவ பக்தியின் வேஷம் வேண்டாங்க, தாவே தேவ பக்தியின் பலன் வேணுங்க தாவே. ஆமா, சபைக்குள்ள தெய்வ பயம் தெய்வ பக்தியை கத்துறது நாட்கள்ல வேறொன்று செய்ய முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவா. ஆமென்.